நடந்து முடிந்த 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 9 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக சட்டமன்ற சபாநாயகர் திரு தனபால் அவர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற உறுப்பினராக சம்பத்குமார், சூலூர் சட்டமன்ற உறுப்பினராக கந்தசாமி, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினராக சம்பத், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினராக நாகராஜன், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக தேன்மொழி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக சின்னப்பன், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினராக சதன் பிரபாகர், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக ராஜவர்மனும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் தற்போதைய அஇஅதிமுக அரசு நீட்டிக்க காரணமானவர்கள். இவர்கள் வெற்றிதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சியை நீடிக்க உறுதுணை செய்ய உள்ள எண்ணிக்கையை கூட்ட உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள். இதில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோல்வியை அடைந்திருந்தால் கூட இந்நேரம் ஆட்சி கலைந்திருக்கும். இந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவால் அஇஅதிமுக அரசு மீதமுள்ள ஆண்டுகள் முழுவதும் தனது முழு பதவிகாலத்தை நீட்டிக்கும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.